வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தாய்லாந்து இப்போது அரிசி ஏற்றுமதியில் 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கு அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. நாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வருஷம் அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம். ஆனால் போட்டி நாடுகளான வியட்நாம், தாய்லாந்து ரெண்டு நாட்டிலையும் தாய்லாந்து இந்த அளவுக்கு 20 வருஷம் பின்னாடி போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அதுதான் நிதர்சனம். இப்போ இந்த தரவு வந்திருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி பிப்ரவரியில் வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளில் இந்த கொரோனாவுக்கான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தாய்லாந்து அதிக அளவில் அரிசி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்றதான் உண்மை. ஆனால் சில மாதங்கள்லே, 2-3 மாதத்துலேயே நிலம அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிச்சது. இப்போது உலகத்தில் பல நாடுகள் COVID-19 இன்னும் ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம நாட்டில் அரிசி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு கண்டினியூஸாக ஃபீட் பண்ணணும். ஸோ எதிர்காலத்தில் நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் கோவிட் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாக் வச்சுக்கணும்னு நிறைய வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரிசிக்கான தேவை பல நாடுகள்லையும் அதிகமாக இருக்குது. ஆனால் உலகத்திலேயே ரெண்டாவது இடத்துல அரிசி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்த தாய்லாந்தால் இப்போ அரிசி ஏற்றுமதி பண்ண முடியாத சூழல் இருக்குது அப்படின்றது வேதனையான ஒரு விஷயம். இந்த மாதிரி சூழலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு ஒன்று இந்த COVID-19, இன்னொன்று தாய்லாந்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான மான்சூன் பிரச்சனை இருந்ததுனால அவங்களால கல்டிவேட் பண்ண முடியலை. இது வரைக்கும் தாய்லாந்தில் வாங்கிக்கிட்டு இருந்த அரிசி வாங்கிக்கிட்டு இருந்த பையர்ஸ் இப்போ அவங்களோட கவனத்தை வியட்நாம், இந்தியா ரெண்டு நாட்டுக்கும் திருப்பியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை அனைத்து அரிசி ஏற்றுமதியாளர்களும் பயன்படுத்திக்கணும். இப்போ அரிசியை அதிக அளவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு உலகத்தில் பல நாடுகள் விரும்புகிறாங்க. அவங்க அந்த நாடுகளுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ ரெண்டு நாட்டுக்கு தான் இருக்குது. ஒன்று நம்ம இந்தியா, இன்னொன்று வியட்நாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நாம் ஆன்லைன் மூலயமா ஒரு எக்ஸ்போர்ட் செமினார் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.